அந்த பிறவி எது நமக்கு தெரியறது இல்லையோ, அதனாலதான் இவன் படுற சுத்தங்கள் அத்தனையும் அது எதுன்னு பகவான் மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா ஆறு தவறான வழிக்கு போகவே மாட்டான். இனி அடுத்த சரீரம் உனக்கு இன்னதுதான், நீ இப்படி நடக்கிறியா, இதுக்கு அடுத்த சரீரம் இப்படி பிறக்க போகிறாய்னு பகவான் கோடி காட்டட்டும், பெருசா ஒண்ணு விவரித்து சொல்லவே வேண்டாம், இதுதான் சுமார காட்டுட்டானா கூட போறோம், ஆறு தவறான வழிக்கு போக மாட்டான். ஆனா இன்புறும் இவ்விளையாட்டுடையார், அதை காட்டுறது கிடையாது, அதை காட்டலையே என காட்டினா ஒழுங்கா நடந்துப்பேன். என்ன நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் சாஸ்திரத்துல இப்படி நடந்தா தவறான ஜென்மா கிடைக்கும்னு சொல்லிருக்கேனே, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு காட்டணும், சொன்னதுல அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இருக்கா, நான் சொன்னதை நீ நம்பியிருந்தியானா, இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் திருவடிகளை பத்துவேன், இப்படித்தான் போய் சேருவேன், அப்ப நம்பிக்கை இல்லைன்னு தானே அபிப்பிராயம், உன் கண்ணால பார்த்தா தான் தெரிஞ்சுக்கேன், என்னமா பார்த்தே தெரிஞ்சுக்கோ, விட்டுறான் அவ்வளவுதான், இந்த பார்த்தே தெரிஞ்சுக்கணும்னா தெரியறது இல்லை, படுற சமங்கள் அத்தனை அதுதானே. ஆஹ், முதல்ல இவன் தானு சொர்க்கத்திலேருந்து வெளியில தூக்கி போட்டான்னா மேகமூட்டத்திலே கிடக்கிறான், அந்த பனி மழை மூலமாக கீழே வந்து நிலத்துல ஜலமாக பிரவகித்து ஜலம் போய் தீர்த்தமாக சென்னல் கதிர், நிறைய பயிர் முளைக்கிறது இல்லையோ, அந்த பயிருக்கு தீர்த்தமாக போய் அந்த கதிர்ல நெல்லா விளையும் அன்னம். அதுக்கப்புறம் அந்த அன்னம்ங்கிறது ஒரு புருஷனாலே விழுங்கப்படுகிறது, ஒரு ஸ்திரீயாலே விழுங்கப்படுகிறது, அன்னத்தை புருஷன் சாப்பிட்டுட்டான், சாப்பிட்ட உடனே இவருடைய வீரியத்தின் மூலமாக அது பெண்ணனுடைய கர்ப்பத்துக்கு போய் சேர்கிறது, அந்த பெண்ணனுடைய கர்ப்பத்திலேயான இவன் சௌக்கியமா இருக்கானான்னு பார்த்தா பராசர விஷ்ணு புராணத்தில் அற்புதமா தெரிவித்தார், கை கால்களை நீட்ட இவனால் முடியாது, இவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை இவனால் உண்ண முடியாது, ஒரு நினைவினை சொல்ல முடியாது, அழுகையோ சிரிப்போ நடத்த முடியாது, பரமபுருஷனை கைப்பட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆரோ சில பேர் பண்ணலாம், அழ்வார் பாசுரத்துல தெரிவித்தாரே, கருவரங்க துட்டிடந்தேன் கைகொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை, கருவரங்க துட்டிடந்தேன், கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறவன் எத்தனை பேர் பெருமாளை சேவிச்சிட போறான், கர்ப்பஸ்ரீமான் ஒரு கயாதுவனுடைய கர்ப்பத்திலே இருந்தான் பிரகலாதன், இந்த பிரகலாதனை போல நாலு ஸ்ரீமான்கள் இருக்கலாமே தவிர கர்ப்பத்தில இருந்து ஆறு என்னத்தை தெரிஞ்சுட போறார், இந்த படரகத்தனையும் சிரமம் கர்ப்பத்திலே, சரி கர்ப்பத்தில இருந்துதான் கட்டப்பட்டானே, வெளியில வந்து சுக்கப்பட போறான், வெளியில வரத்தேவே சட்டங்கிற வாயு வந்து இவனை மூடி அஞ்ஞான அந்தகாரத்துல பிடிச்சு தள்ளி விடுறது, சரி இவன் வெளியில வந்து ஞானத்தோட இருக்கலாமா, இருக்க விடுறது இல்லையே, வாயு வந்து சமப்படுத்துறது, சரி வெளியில வந்து விழுந்தானே சௌக்கியமா இருக்கலாமான்னு பார்த்தோம்னா இவன் அழனா அழ தெரியல, பசினா சொல்ல தெரியல, தாகம்னா சொல்ல தெரியல, தன் மலமூத்திராதிகளை தன்னால சுத்தி பண்ணிக்க தெரியல, எதுவும் பண்ண முடியாத சைசவத்திலே கிடக்கிறான். சரி அதுக்கு மேல வயசாயிடுதே, நாலஞ்சு வயசாயிடுதேன்னா விளையாட்டுல புத்தி போறதே தவிர பகவத் விஷயத்துல புத்தி போறதில்லை. சரி யௌவன வந்துடுதேன்னா யௌவனே விஷயம் இளமைப்பிராயம்ங்கிறது விஷயம் சுகத்தை அனுபவிக்க போறானே தவிர பகவத் விஷயத்துல ஆசை வரல. சரி 25-28 வயசாயிடுதே இப்ப தெரிஞ்சுக்கலாம், என்ன பொறுப்பு வந்துடுறதே வாழ்க்கையினுடையது, இவளை பாத்துக்கணும், இவனை பாத்துக்கணும், இவனை பாத்துக்கணும், இவனை பாத்துக்கணும், சமப்படுறது சம்பாதிக்கத்தான் புத்தி போறதே தவிர இவனால தன்னா ரட்சிக்க முடியவில்லை, பகவத் விஷயத்துக்கு வர முடியல. சரி வயசு 50 ஆயிடுது, இனிமே பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமேனு பார்த்தா சக்தி இல்லை, எப்பப்பெல்லாம் சக்தி இருந்ததோ அப்பெல்லாம் ஆசை இல்லை, எப்ப ஆசை வருதோ அப்ப சரீரத்துல சக்தி இல்லாமல் போகிறது. இதத்தான் பிரகலாதன் இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் சொன்னார், இந்த சுழல்லேந்து வெளியில வரணும்னா நான் சொல்றத சொல்லுங்க என்ன பிரகலாதன் தானோ உபதேசித்தான் சரித்திரம், இது பஞ்சாக்னி வித்யா, ஐந்து அக்னிகளை அதனுடைய ஒளி கற்றைகள் எதாவது ஐந்து தெரிவித்தார், இப்போ ஸ்ரத்தை, அதுக்கு மேலே சோமன், அந்த சோமனுக்கு மேலே ஜலம், புருஷன், பெண் என்ன ஐந்து இடங்கள்ல ஐந்து அக்னியால ஆகுதி விடப்படுமா, இந்த அக்னியினுடைய ஜுவாலைகளை எல்லாம் அக்னியின் கிரணங்களை எல்லாம் அந்தந்த அக்னியில கொண்டு போய் சேர்க்கிறாள் பெரிய விராட்டியார் பிரபாதாம். ஆஹ், பிரபாதான் அவர் பண்றது என்ன தெரியுமா, இந்த ஐந்து இடத்திலேயே இந்த ஜீவாத்மாவை பார்த்துட்டே இருக்காளாம், இவனை இன்னும் எப்படி மாத்தி விடலான், இவனை எப்படி பார்த்து விடலாம், ஐயோ இவன் தான் தான் என்ன பண்றோன்னு தெரியாத விழிக்கிறான், நாமான் இவனை ஜாகிரதையா பாத்துக்க வேண்டாமா, பெத்த தாய போலே பெரிய விராட்டியார், இந்த இருக்கிற ஐந்து அக்னியில இருக்கிற ஆகுதி ஆறாவது தான் தேவர்களுக்கு இடப்படுகிற ஆகுதி, இது இத்தனை ஆகுதியை தான் கொண்டு போய் ஜாகிரதையா சேர்த்து அந்த ஆத்மாவுக்கு இன்னும் கேடு நேராம பாத்துக்கிறா, அவரால இத நேரம் கருத்துட முடியல, கர்ம பராதீனன் ஜீவாத்மா, அவ மட்டும் என்ன பண்ண போறா, அவ கீழே விண்ணப்பம் பண்ணிருக்கேன் சரணம்னு சொன்னால் அத்தனையும் தள்ளுபடி பண்ணி விடுறான், அந்த சரணம்னு இவன் சொல்லாத போயிட்டான்னா
ஆறால தான் என்ன பண்ண முடியும். ஆஹா, தேவை நாம் சொல்ல வேண்டியது கேசவாங்கிற ஒரு திருநாமம், பகவானுடைய திருவடிகளே சரணங்கிற ஒரு திருநாமம். இந்த ஒன்ன சொல்லாமல் போனால் இவன் மறுபடியும் யம பட்டணத்துக்கு போய் நிற்க போறான். வததி யமக்கில தத்து கரணமூலே, அவன் கிட்டக வந்து சொல்றானா யமன், கிம் தொயானார்ச்சிதோ தேவஹா கேசவஹா, நீ கிழக்கச்சே கேசவான்னு ஒரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணது இல்லையா, ஒரு தர பகவானுக்கு பூஜை பண்ணது இல்லையா, ஐயோ அதை சொல்லிருந்தியானா இங்க வந்தே இருக்க வேண்டாமே, நீயும் கட்டப்பட்டு என்னையும் கட்டப்படுத்தி ஏன் துன்புறு ஒத்துகிறாய், ஒரு பாகவதன் என் ஊருக்கு வர்றது எனக்கு என்ன ஆசை நினைச்சிருக்காயா, எனக்கு எந்த ஆசையும் இல்லை, நீ எங்கேயோ பரவதத்துக்கு போய் இருக்க வேண்டியவன், ஒரு சீவையிட்டவன் இந்தூருக்கு வந்து சேரலாமா, வந்திருக்கிறத பத்தி யமபட்டணத்துல துன்பப்படுகிறான். இந்த துன்பத்துக்கெல்லாம் கேது அல்லாம நாம இருக்கணும்னா ஒரே வழி கேசவான்னு சொல்லணும். ஆழ்வார் தெரிவித்தார், கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும், நாம பண்ணிருக்கிற அத்தனை குற்றங்களும் கேசவான்னு ஒரு தடவை சொன்னா கெடுமா. இந்த பிராட்டிக்கு போய் சிரமம் என்ன, அத சொல்ல மாட்டேங்கிறான், பஞ்சாக்னிங்கிறான், வித்தியங்கிறான், இத்த கொண்டு போய் அதுல சேர்க்க சொல்றான், ஒரு ஒரு இடமா தானும் பிறக்கிறான், அடுத்த ஜென்மம் எதுங்கிறான், சாதனங்கிறான், கர்மஜான பக்திகள்ங்கிறான், எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்படுறான், ஒரு தரம் ஒரு திருநாமத்தை சொல்லி பிரபாதான் அவளை பத்தி சொல்லி இந்த பிரபாத்தையோட கூடினவனான பகவான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணினான், போய் தன் திருவடிகள்ல சேர்த்து விட மாட்டானா, அதை பண்ணாம இருக்கிறதுனாலதான் இத்தனை சிரமம். இப்போ ஆக படுற சிரமத்துக்கு காரணம் பகவானுடைய திருவடிகள் முன்பே போய் நின்று ஒரு தடவையாவது கேசவான்னு சொல்லணும், ரங்கநாதான்னு சொல்லணும். ஆழ்வார் தொண்டல்புடி ஆழ்வார் தெரிவித்தார், புல்கவ்வ கிணக்கின் நீரேன்னர், புல்கவ்வ கிணக்கறதான் இந்த சரீரம் போயிடுது, தன் வாழ்நாள் முழுக்க கேசவான்னு சொல்லலை, மாதவான்னு சொல்லலை, கோவிந்தான்னு சொல்லலை, ஒரு தடவை சொல்லாத சரீரத்துல பிராணம் படுத்து எப்ப போகுங்கிறது ஆருக்குமே தெரியாது. அழ்வார் மரம் சுவர் மதிலெடுத்து வறுமைக்கே வருவ கொண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் குரலும்போ தறிய மாட்டீர், அறம் சுவராகி நின்று அரங்கனார் காட்சியாகே, புறம் சுவர் கோலம் செய்து புழுகப்ப கிடக்கு நீரே, புறம் சுவர் கோலம் செய்து இது ஓட்டமாடம், இங்க கை வச்சா இங்க போடுறது, இங்க கை வச்சா இங்க போடுறது, இங்க கை வச்சா இங்க போடுறது, வலது கைக்கு தான் வைத்தியம் பண்ணுனா இடது கை வலிக்கிறது, இடது கை வைத்தா இடது கால் வலிக்கிறது, இந்த சுத்தி சுத்தி வைத்திய நடத்துல காலம் தள்ளுகிறோம். ஆறு வைத்தியன் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், அந்த வைத்தியன் முன்னாடி ஆறு போய் நிக்க போறா, ஒருத்தரும் தான் போய் நிக்கிறது இல்ல, இவன் வாழ்நாள் முழுக்க திருநாமத்தை சொல்லலையா, சரீரம் போயிடுது, பிராணம் போயிடுது, பிராணம் போனப்பல சரீரம் கீழே கிடக்கிறது, பட்சிகள்லாம் வந்து அந்த உடம்ப கவ்வி சாப்பிடறதுக்காக வருவான், சாப்பிட வந்த பட்சி என்ன பண்ணித்தான், புல் கவ்வ கிணக்கு நீரே கவ்வி கவ்வி பாக்குறதுன்னா ஆழ்வார் திரிவாச்சன்பு கேட்டா, ஏன் புல் உண்ண கிடக்கு நீரே சொல்லப்படாதோ, சாப்பிடாத அந்த பட்சி ஏன் கவ்வ கிணக்கு நீரேன்னு சொன்னார்னால், அது கவ்வி பாக்குமா, முகர்ந்து பாக்குமா, வாழ்க்கையில ஸ்ரீரங்கம் திருவரங்கம் திருவாளம் திருப்பதி என்று ஒரு தடவை சொல்லியிருக்கான்னு பாக்குமா, அது ரங்கநாத்தான்னு சொன்னதில்லை, ரங்கநாச்சியாரேன்னு சொன்னதில்லைன்னா கவி பார்த்துட்டு இந்த பாபாத்மாவனுடைய உடம்ப நாம சாப்பிட வேண்டான்னு விட்டுட்டு போடுவான். ஆஹ், பட்சிக்கு கூட இந்த திருநாமத்தை சொல்லாதவனுடைய சரீரத்தை தீண்டவே தீண்டாது. புல்கவ்வ கிணக்கு நீரே, ஐயோ இந்த பாடு நமக்கு வேண்டாம இருக்கணும்னா பிரபாதான்னு பேர் பெற்ற பிராட்டிய பத்தினோம்னா இந்த ஐந்திடத்திலேயும் நான் துன்புறாமல் பகவானுடைய திருவடிகளிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாள். அதனாலதான் இந்த இடத்திலே சந்திரா பிரபாசாம்னு சொன்னது சாத்திரா, சந்திரா ஆக்லாத கரத்துவம் குளிர்விக்கிறாள், சந்திரா சந்திரனுக்கு பின்பிறந்தவள், பிரபாசா அபாரமான வடிவழகு தானும் படைத்தவள், யசசா ஜலந்தீம் ஆ பிரபாசா பிரபாகா அத்தியசீதி பிரபாசா. இந்த அக்னியினுடைய ஐந்து அக்னிகளையும் தன் தன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாளோ இல்லையோ, அதனால சந்திரா பிரபாசான்னு தெரிவித்தார். இது மேலே பல யோக பிரபாவத்தின் விஷயங்களும் நான் அஞ்சு இடத்துல இவன் படுற பாடும் அங்கெல்லாம் பிராட்டி என்ன பண்றாங்கிறதான் ரொம்ப விவரித்து சொல்லியிருக்கார். தேவையானவர்கள் புத்தகத்தை வாங்கியோ ஆச்சாரிய நடத்தலையோ கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும், இதை இன்னும் பார்க்க பார்க்க பயன்தான் ஜாஸ்தியாகுமே தவிர நாம எந்த பாடுபட்டு இருக்கோம் நாம புரிஞ்சு போறதில்ல, ஏதோ சௌக்கியமா இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், இதனுடைய சௌக்கியம் எல்லாம் எவ்வளவு நிலையற்றதுங்கிறத ஒரு ஒரு திருநாமத்தையும் பார்த்தோம்னா நாம தெரிஞ்சு கொள்ளலாம், படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆஹ், சந்திராம் பிரபாசாம் யசசாம், யசசாம் ரெண்டா தெரிவிப்பார்கள், யசசா ஜுவலந்தீம் ஒரு பாட்டம், யசசாம் ஜுவலந்தீம் மற்றொரு பாட்டம், யசசாம் ஜுவலந்தீம்ங்கிறதே அநேகமா தெரியாருக்கணும் என்ன பூர்வாச்சாரர்கள் காட்டினது. ஏன்னா மத்தனையும் தித்தியாவி பக்தியில் இருக்குப்போ, இது எல்லாமே ரெண்டாவது பக்தியில் இருக்கிறச்சே, அப்ப ஜுவலந்தீங்கிறதுக்கு யசசாங்கிறத விசேஷமாக்கணும், ஆகினதான் யசசா ஜுவலந்தீம், யசசா கீர்த்தி புகழாலே ஜுவலந்தீம் ஒளிபடுபவளான உன்னை, என்ன அர்த்தம் கிடைக்கும் பிரிச்சுட்டோம்னா, யசசாம் கீர்த்தி படைத்தவளான உன்னை, ஜுவலந்தீம் ஒளிபடுபவளான உன்னை, ரெண்டையும் தனித்தனியாவும் சொல்லலாம். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக
தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.